ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். நம்ம மிலா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா சிக்கன் பிரியாணி. அதாவது சிக்கன் வித்தியாசமா சிக்கனை வச்சு நம்ம சேமியா பிரியாணி பார்க்க போறோம். சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, சேமியா வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பிரியாணி செய்யலாம், சேமியா பிரியாணி பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இது வறுத்த சேமியா தான். வறுக்காத சேமியானா நெய்யில கொஞ்சம் நேரம் நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. நல்லெண்ணெய் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் கடலெண்ணையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நமக்கு காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன தெரியுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். புதினா, நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிருச்சு. நம்ம தக்காளி, இது நல்லா வதக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. நமக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனி மசாலா, மிளகு தூள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி பரட்டிட்டு இப்போ மசாலா பிடிச்சி நல்லா நமக்கு வேந்து வரட்டும். 400 கிராம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு, கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேமியா போட்டுக்கிட்டு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சேமியா பிரியாணி ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வருது. கொஞ்ச நேரம் கிளறினாலே போதுமா இருக்கும். கடைசியா நம்ம கொஞ்சம் லெமன் சாறை வந்து பிழிஞ்சுக்கலாம். கொத்தமல்லி குதிக்கலாம். சேமியா பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்ல நம்ம மாற்றிக்கலாம். நம்ம சேமியா பிரியாணி ரெடி. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து எல்லாத்தையும் அசத்துங்க. சிக்கன் சேமியா பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.